வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் சண்டே விளாக் கைஸ். என்னடா விளாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு தடபுடாலான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறோம். அப்படியான சம்பவம்னு வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஐ மீன் தமிழ்நாட்டில் அந்த டைட்டில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் கைஸ் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நமக்கு வந்து வாய்ஸ் சரியில்லை, இப்படி அடிக்கடி இரும்பல் வேறு வந்துருச்சு கைஸ். ஓகேவா, உங்களுக்கு தெரியும் காட்டி தான் இதெல்லாம் நான் கட் பண்ணாமல் போடுறேன். இல்லைனா கட் பண்ணிட்டு கரெக்டாக போட்டிருப்பேன். ஓகேவா, தடபடலான அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும், அது ஒரு தரமான சம்பவமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன சம்பவம்னு முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதுசாக யாராவது பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா, சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ அங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரும் புதுசெல்லாம் பார்க்க மாட்டீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்ப்பீங்க. இட்ஸ் ஓகே கைஸ், பரவாயில்ல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். பொறுமையாக ஃபஸ்ட்டு உங்கள் கூட பேசிக்கணும். ஓகேவா கைஸ், நான் பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே, டுடே சண்டே இல்லாமல் கம்மிங் சண்டே வந்து 12 hours லைவ் ஸ்ட்ரீம் போகலான்னு இருக்கேன் கைஸ். ஓகேவா, 12 hours லைவ் ஸ்ட்ரீம் இல்லைனா 24 hours லைவ் ஸ்ட்ரீம் போகலான் இருக்கோம். அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் தான் கமெண்ட் மேக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா, மறக்காமல் பண்ணிடுங்க. அதை பொறுத்து தான் கைஸ் வீடியோ போடலாமா வேணாமாங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியும். நடக்கும் கண்டிப்பாக, நம்ம 12 hours போடுறோம்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். போடுறேன் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க கைஸ் நம்ம மெயினாக மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மட்டன் கைஸ். ஓகேவா, மட்டன் குழம்பு செஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே எடுத்துருக்கலாம், பட் எடுக்கலை, கொஞ்சம் கிளிப்ஸ் தான் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிட்ருக்கு கைஸ். இது வந்து சிக்கனு ஃபுல் கோழியாக அப்படியே போட்டு சத சத சதன் பண்ணிட்டு சிக்கன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போன வீடியோவில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதே மாதிரி. அந்த வீடியோ கேட்டிங்கன்னா என்னடா விறகடுப்பில் சமைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஓகேவா, அது ஏன்னா விறகடுப்பில் செஞ்சதாங்க கைஸ் நல்ல ஆரோக்கியம். இந்த நாளில் பார்த்துக்கோங்க, இதுதான் நான் விறகடுப்பில் செஞ்சதாங்க கைஸ் நல்ல ஆரோக்கியம். என்ன சொல்கிற ஒரு ஃபீல் கைஸ், தனி ஃபீல் கிடைக்கும் சொல்லுவாங்கள்ல, அதுதான் கைஸ். அது வேறு ஒன்றும் இல்லை, அதங்காட்டி தான் கைஸ் விறகடைக்கில் அப்படியே காத்தோட்டமாக வெளியே இயற்கையாக செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தக தகன்னு வெந்துட்டுருக்குது, இதெல்லாம் வேறு மாதிரி கைஸ். ஓகேவா, கடைசியில் இது ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிக்கன் பொடி பத்தில கைஸ். ஸோ சேடாக போயிடுச்சு, பட் இருந்தாலும் எங்கள் மாமா தான் கை செஞ்சிட்ருக்காங்க. ஓகேவா, எங்கள் மாமா கை பக்கம் உங்களுக்கு தெரியாது, அது இது எது எதோ போட்டு கடைசியில் வேறு லெவல் அவுட்புட் கொண்டுட்டாரு. தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கலக்கி கொண்டிருக்கிறார் கைஸ். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது எல்லாமே எடுத்துருக்கலாம், பட் வந்து நமக்கு நம்மளே மிகப்பெரிய ஒரு சோம்பேறி. ஸோ எவன்டா வீடியோலாம் போய் எடுத்துக்கிறது, செய்யும்போது பார்த்துக்கலாம், செய்யும்போது தரமாக வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோக்காக நிறையா பேர் வெயிட் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் கைஸ், ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம வீடியோக்காக வெயிட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அது எங்கள் அத்தை தான் கைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீ வீடியோ போடவே போடுவேன்னு பார்த்துட்ருக்கேன், கடைசி வரைக்கும் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரியா, இன்றைக்கி நம்ம போட்டே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், லைக் யாருமே பண்ணுறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து அப்படியே தக்க 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 தக்கன்னு கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட நிறையா பேசணும் சொல்லி வந்தேன், பட் வந்து மறந்துருச்சு. அடுப்பெல்லாம் ஜூமிங் காமிச்சிட்ருப்பேன் கைஸ். இது வந்து ஒரு கிளிப்ஸ் வந்து போயிடுச்சு கைஸ். ஓகேவா, ஏன்னா நான் வந்து எதனால் போச்சுன்னு தெரில, ஒரு கிளிப்பு அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னால அதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேற மாதிரி கேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தக்க 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 தக்குன்னு கொதிக்கும். க்ளோஸ் அப்படியெல்லாம் போய் காட்டுவேன், பட் அந்த ஆவி வரங்காட்டி கேமராவில் ஒன்றுமே தெரில. அவ்வளோதான் கைஸ், இது கொஞ்ச நேரம் வேகட்டும் சரியா, அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம். என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணியாச்சு. ஓகேவா, கொஞ்சமாச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ இருந்துச்சு, பட் அந்த கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வீடியோஸையும் டெலீட் பண்ணியாச்சு. வேறு வழி இல்லை, பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளிப்ஸ் தாங்க கைஸ் ரொம்ப நாளாக போடணும்னு இருந்தேன். 1v4 ஒரே 1v4 ஆடவும் பாருங்கள் வேறு மாதிரி. நீங்கள் பேசுறது கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம், வேறு ஒரு தப்பும் இல்லை. இங்கே ஒரு டவுன் பண்ணியிருப்பேனா, இங்கே ஒரு டவுன் பண்ணுவேன், வேறு மாதிரி கேஸ். இதெல்லாம் 1v4லாம் நீங்கள் ஆடுவீங்களா, நான் ஆடிருக்கேன் அப்படின்னு பிசியில், அதுவும் பிசி கேம் பிளே வேறு மாதிரி செட்டப்பில் வால் போட்டோமா. சரி சரி, கேம் பிளேக்கு மாட்டிட்ட போகுது. நான் என்ன சொல்லிட்டுருந்தேன், வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணேன்னு சொல்லிட்டுருந்தேன்ல, ஆமாம் கேஸ் வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டேன். இருக்கிற ஸ்டேட்டஸ் வீடியோவும் டெலிட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு மொத்தத்தில், போதுமா. ஸோ நம்மளால் இப்போ வந்து மானிட்டேஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. அதுக்கு காரணம் வாட்சிங் ஹவர்ஸ்னு ஒன்று தேவைப்படுது. ஓகேவா, வாட்சிங் ஹவர்ஸ் தேவைப்படுது கைஸ். ஓகேவா, அதுக்காட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும், அதுதான் கைஸ். வேறு ஒருவுமே இல்லை, நான் போடுற எல்லா வீடியோஸும் முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தயவு செஞ்சு. இது நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன், நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன் கைஸ். ஓகேவா, நம்பிக்கை தானே வாழ்க்கை.
சரி நீங்கள் பண்ணிடுவீங்க தரமாக, அது ஒரு இப்போ கவலையும் இல்லை. சரி வாங்க கைஸ், நம்ம வந்து நம்ம செஞ்ச சிக்கன் வெந்துருச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ போய் இலை போட்டு உட்காந்துருவோம். இலை போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து காடை, இது வந்து மட்டன் குழம்பு, இது வந்து சிக்கன் கிரேவி, வேறு மாதிரி இல்லை மூணும். சரி நம்ம வந்து விளா என்ன சொல்கிறது, இது சொல்லுவாங்கள்ல சாப்பிட்டு பார்ப்பாங்கண்ணா, அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எனக்கு அப்புறம் பார்த்து என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி எதனா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து கலக்கி போட்டு அப்படியே நம்ம சாப்பிட்ருக்கோம். அவ்வளோதாங்க ஐசி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கு. நிறைய பேர்த்த பார்க்க வச்சுங்கிட்டேன், சாப்பிட்டேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் நான் செய்வேன். ஓகேவா, பை பை, லவ் யூ ஆல். இந்தாங்க உங்களுக்கு ஒருவா.